வணக்கம் நேயர்களே, ஆலய மகிமை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் மதுரையில் உள்ள பாண்டிகோவிலை பற்றி தெரிந்து கொள்ளலாம். பாண்டி கோயில் என்பது தமிழகத்தில் மதுரை நகரில் மேலமடையில் அமைந்துள்ள தொன்மையான கோயில் ஆகும். இக்கோயிலின் மூலவராக பாண்டி முனீஸ்வரர் வழிபடப்படுகிறார். பாண்டி முனீஸ்வரர் என்பவர் பாண்டிய மன்னர்களும் ஒருவரான பாண்டிய நெடுஞ்செழிய மன்னரே இங்கு குடிகொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது. இக்கோயிலின் வரலாறு என்று பார்த்தால் 200 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளி யம்மாள் பெரியசாமி என்ற தம்பதியர் கரூரிலிருந்து மதுரைக்கு குடிபெயர்ந்து வந்தனர். மதுரைக்கு வரும் வழியில் இருட்டிவிட்டதால் தற்போதைய மாட்டுத் தாவணிக்கு அருகேயுள்ள மேலமடையில் தங்க முடிவெடுத்து அங்கேயே உறங்கினர். இரவு வள்ளியம்மாளின் கனவில் நீண்ட தாடியுடைய முனிவர் ஒருவர் வந்து தான் மதுரையை ஆண்ட பாண்டியே நெடுஞ்செழியன் எனவும் கண்ணகியின் கணவன் கோவலனுக்கு அநீதி இழைத்த பாவத்திற்காக மறுபிறவி எடுத்து பாவத்தின் நிவர்த்தியாக இதே இடத்தில் ஈசனை நோக்கி 8 அடி மண்ணுக்குள் தியானம் செய்வதாகவும் தன்னை மீட்டெடுத்து வழிபட்டால் அவர்கள் குடும்பத்தை வாழ வைப்பதாகவும் கூறியுள்ளார். திடுக்கிட்டெழுந்த வள்ளியம்மாள் நடந்தவற்றை கணவனிடம் கூற 8 அடி மண்ணுக்குள் புதையுண்ட சிலையை எடுத்தனர். அதன்பின் பாண்டி முனீஸ்வரராக வழிபடத் தொடங்கி இங்கேயே ஒரு கோயிலையும் எழுப்பினர். வள்ளியம்மாளின் சமூகமே இக்கோயிலை இன்று வரை பூஜை செய்தும் பராமரித்தும் வருகின்றனர். உலகின் பிற காவல் தெய்வங்களைப் போல அல்லாமல் பத்மாசனமிட்டு யோக நிலையில் கிழக்கு நோக்கி அமர்ந்துள்ளார் பாண்டி முனீஸ்வரர். இக்கோயிலில் உப தெய்வமாக சமய கருப்புசாமியை வழிபடுகின்றனர். ஒருமுறை வேட்டைக்கு செல்லும் ஆங்கிலேயர் ஒருவர் இக்கோவிலில் உள்ள சமய கருப்புசாமியிடம் வந்து தான் இன்றைக்கு எத்தனை மிருகங்களை வேட்டையாட போகிறேன் என குறிக்கேட்டுள்ளார். அதற்கு சமய கருப்புசாமியிடமிருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லையா. அதே போல அந்த ஆங்கிலேயரும் அன்று ஒரு மிருகத்தை கூட வேட்டையாட முடியவில்லை. அதே கோபத்தில் சாமியின் கரம் மற்றும் சிரத்தை துண்டித்தார். பின்னர் தனது இருப்பிடத்திற்கு சென்று கொண்டிருந்த அந்த ஆங்கிலேயர் கிராம எல்லையை தாண்டும் முன்பே அவரும் அவரது குதிரையும் கல்லாயினர். இதன் காரணமாகவே சமய கருப்புசாமி இன்று வரை கரம் மற்றும் சிரமின்றி காணப்படுகின்றார். இக்கோவிலில் பாண்டி முனீஸ்வரர் மூலக்கடவுளாக வழிபடப்படுகிறார். மேலும் விநாயகர், சமய கருப்புசாமி, ஆண்டிச்சாமி, சுப்பிரமணியர் ஆகியோர் உப கடவுள்களாக அமைந்துள்ளனர். கோயிலுக்கு வருபவர்கள் முதலில் விநாயகரை வழிபட்ட பின்னர் பாண்டி முனீஸ்வரரை வழிபடுகின்றனர். இங்குள்ள பாண்டி முனீஸ்வரர் புலால் உண்ணாதவர். ஆகையால் அவருக்கு வெண்ணாடை சார்த்தி, பால், மணமிகு தைலம், சந்தனம், ஜவ்வாது, சர்க்கரையில்லா பொங்கல், பழங்கள் மற்றும் தேங்காய் போன்றவைகளை கொண்டு வழிபட்டு வருகின்றனர். மேலும் இங்குள்ள சமய கருப்புசாமிக்கு ஆடு மற்றும் கோழிகளை பலியிட்டும் சாராயம், சுருட்டு போன்றவைகளை படைத்தும் வழிபடுகின்றனர். இக்கோவிலுக்கு செல்லும் வழி என்று பார்த்தால் மதுரை மாட்டுத்தாவணியிலிருந்து ராமேஸ்வரம், சிவகங்கை, மானாமதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராஜபாளையம் நோக்கி செல்லும் அனைத்து அரசு மற்றும் தனியார் புறநகர் பேருந்துகளும் பாண்டிகோவில் வாசலில் நின்று செல்லும். நீங்களும் மதுரைக்கு சென்றால் பாண்டி முனீஸ்வரர் அருளை பெற்றிடுங்கள். நன்றி.